ராமானுஜதயாபாசம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சமச்சிதவதாம்பதி யுக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திருநாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன வதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீவணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்காங்கிரேணு வரகாலி யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழி தினாலென்றும் தென்குருஹூர் என்றும் மறுவெளிய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழி மதுரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் நிற்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழி மிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்யா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் யாக்குருவன் நிகமாந்தரக்குணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபதூக்தே சஹஸ்ர சத்சங்கித பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருவாய்மொழியில இரண்டாவது பத்திலே இம்பெருமானுடைய போக்கியத்துவம் என்கிற குணம் சொல்லப்படுகிறது. சேவா யோகியா அதிபோக்யா என்பதாக எம்பெருமா சுவாமி தேசியின் சாகித்ய முறையிலே சேவியன் எம்பெருமான் சேவிக்க தகுந்தவன் என்பதை முதல் பத்தில் சொல்லிவிட்டு இரண்டாவது பத்திலே போக்கியனானவன் என்பதை சொல்லுகிறார். முதலிலே சேவியனானவன் என்று சொல்லும் போது உபாயத்துவத்தை சொன்னதாயிற்று. இப்பொழுது போக்கியனானவன் இனிமையானவன் என்று சொல்லும் போது உபேயத்துவத்தை சொன்னதாக ஆகிறது. எம்பெருமான் அடையப்பட வேண்டியவன் என்பதை சொல்ல வேண்டும் சொன்னதாக ஆறு. அதை சொல்லிக் கொண்டு வரும்போது நாம் இப்போது வைகுந்தா மணிவந்தனே என்கிற ஆறாவது திருவாய்மொழியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இடையிலே அனத்தியனத்தினாலே சில நாட்கள் காலட்சேபம் நடக்காமல் போயிற்று. இதுல எம்பெருமான் பரமபோகியனானவன், அவனை நான் அனுபவிக்கணும் ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வரும்போது நான் நித்த சிவதிகளோட சேர்ந்திருந்து எம்பெருமானை என்று அனுபவிக்க போறேனோ என்று ஒரு பாசுரத்திலே அழகாக விண்ணப்பம் செய்தார். கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமு பிறப்பற்று ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்றுகளோ துளிக்கின்ற வாளின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்கலையே என்று பகவதேச போக்கியராக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளோடு சேர்ந்து ஒரு தடையும் இல்லாமல் ஒரு பிரதிபந்தமும் இல்லாமல் திவ்ய பரிஷத்திலே சென்று அவர்களோட நான் என்று அனுபவிக்கப் போகிறேனோ என்று தன்னுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்தினாராம் ஆழ்வார். அது அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் சம்சாரத்தில் தானே இருந்து கொண்டிருக்கார்.
அந்த ஒரு கேதத்தினாலே அந்த ஒரு துக்கத்தினாலே அப்படி அனுபவிக்கப்படுவதாலே இனி ஒரு கணமும் இருக்க முடியாது என்ற ஒரு நிலையை அடைந்து ஆழ்வார் ஆடி ஆடி அகந்தடைந்து என்று ஆரம்பித்து ஒரு திருவாய்மொழி சாதித்தார். 11 பாசனம் வெளியில எம்பெருமான் இவருடைய நிலையை பார்த்து இவருக்கு தானே தோற்றி அருளினான், தானே நேராக சேவை சாதித்தான். ஆழ்வார் இப்படி அவசன்னரான இடத்திலே அவருடைய அவசரமெல்லாம் போகும்படி வந்து தோன்றி அருளினான் என்று பிள்ளான் சாதித்தார். ஆழ்வார் வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொன்ன என்கிற கடைசி பாசுரத்திலே வாட்டமில்லாத வாமனன் என்று எம்பெருமானை சொல்லுகிறார். ஏனால் எம்பெருமானுக்கு ஏன் வாட்டமில்லை என்றால், ஆழ்வாருடைய ஒரு வாட்டத்தை தீர்த்தபடியாலே ஆழ்வார்க்கு ஆழ்வாருடைய அவதாரம் போகும்படி வந்து தோன்றி அருளிகையாலே வாட்டமில்லாதவர் என்கிற அர்த்தத்தை இங்கே பிள்ளான் அழகாக அருளி செய்தார். ஆனால் ஆழ்வார் ஆசைப்பட்டது நடந்ததோ? ஆழ்வார் நித்தியசூதிகளோடே சேர்ந்திருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டார். அது கிடைத்ததோ என்றார், அது கிடைத்தது. ஏனென்றால் திவ்ய பூஷணங்களுடனும் திவ்ய ஆயுதங்களுடனும் திவ்ய பரிஜனங்களுடனும் திவ்ய பரிச்சடங்களுடனும் எம்பெருமான் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். பூஷணங்கள் ஆயுதங்கள் இவர்கள் தானே நித்திய சூரிகள். எம்பெருமானிய திருமணங்கள் ஒன்னொன்றும் ஒரு நித்திய சூரி. அந்த நித்திய சூரியே திருமணமாக இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆயுதங்களாக இருந்து சிலர் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிச்சதங்கள் சக்கரம் சாமரம் முதலான பரிச்சதங்களாக இருந்து கைங்கரியம் செய்து இருக்கிறார்கள். கண்டையாக இருந்து கைங்கரியம் செய்கிறார்கள். இப்படி எல்லாத்தோடையும் கூட இருந்து எம்பெருமான் சேவை சாதித்தான். அப்ப நித்திய சூரிய வருஷத்தோடு கூட எம்பெருமானை சேவித்த ஒன்று அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைத்தது. அப்போது தம்மோடு எம்பெருமான் கலந்த கலவியையும் அந்த கலவியால் தமக்கு பிற சமிருத்தியையும் சொல்லுகிறார் என்பதாக பிள்ளான் சாதிக்கிறார். 5வது திருவாய்மொழியிலே அந்தாமத் தங்கு செய்து என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானோடு கலந்தபடியினாலே வந்த ஒரு சமிருத்தி வந்த ஒரு செழிப்பு அதை ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு அங்கே பார்த்தோம். அதாவது சுவாப்தி முதி தத்துவம் என்கிற எம்பெருமானுடைய குணத்தை இங்கே சாதிக்கிறார் என்று சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் பெரியோர்களுடைய நிர்வாகம் தன்னை சேர்ந்தவர்களோடு கலந்து இருக்கும் போது எம்பெருமான் முதித்தனாக சந்தோஷப்படுபவனாக இருக்கிறான். சுவாமி எம்பெருமானார் நிர்வாகத்தின்படியும் பொங்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை அங்கே நாம் பார்த்தோம். சுவாப்தி முதித்தது தான் ஆசிரியர்களோடு சேர்க்கப்பெற்றால் ஆனந்திக்கும் சுவாவம் என்று அடியாரத்தோடு தான் கலந்திருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுவாவம் அந்த எம்பெருமானுடைய அந்த சுவாவம் அதை சொன்னாராம். இது பிள்ளானுடைய வியாக்கியானங்களிலும் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கிறது. 2வது பாசுரத்திலேயே ஒருவருடைய அபிநிவேசமே இது என்று அருளி செய்கிறார் அப்படின்னா எம்பெருமான் கலந்திருக்கானே அவன் அவனுடைய அபிநிவேசம் என்ன என்று மோகித்து போகும்படியாக எம்பெருமான் கலந்த பெருமையை இங்கே அந்தாம தந்து செய்து என்கிற 5வது திருவாய்மொழியிலே ஆழ்வார் அனுபவித்தார். எம்பெருமான் என்னோடே கலந்த இந்த குணம் சொல்ல நிலமன்றாகிலும் சொல்லாதொழியே முடிகிறதில்லை என்பதாக பின்னான் ஸ்ரீ சுத்திகள் அழகார். அடுத்ததாக 6வது திருவாய்மொழிதான் வைகுந்தா மணிவண்ணனே என்று ஆரம்பிக்கும் இந்த திருவாய்மொழி. இங்கே ஆழ்வார் தம்மோடு கலந்த கலவியால் எம்பெருமானுக்கு வந்த பிரீத்தியை பேசுகிறார் என்பதாக பிள்ளான் சாதிக்கிறார். என்னோடு தன்னோடு கலந்தபடியினாலே
எம்பெருமான் எத்தனை சந்தோஷம் இருக்கான் என்பதை சொல்லுகிறாராம். ஆனால் இது பல தடவை சொன்னதுதானே முன்னாடியே, இதுல அர்த்த பேதம் என்ன, புதுசாக என்ன சொல்றார், இது தனியா ஒரு திருவாய்மொழினா, இந்த திருவாய்மொழியில என்ன விஷயம் சொல்றார் என்பதாக பொதுவாக ஒரு கேள்வி வரும். ஆனால் அதுக்கு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் சொல்லும் போது, தம்மோடு கலந்த கலவியால் எம்பெருமானுக்கு வந்த பிரீத்தியை பேசுகிறார் அப்படின்னு தானே பிள்ளாஞ்சி சுத்தி இருக்கு. எம்பெருமானுக்கு வந்த பிரீத்தி அப்படின்னா எந்த பிரீத்தினா, சாதாரண பிரீத்தியை சொல்லல, இப்போ மிக உயர்ந்த பிரீத்தி. ஆழ்வாரிடம் எம்பெருமானுக்கு அத்தியாசக்தி அப்படிங்கிறார், ரொம்ப ஆசக்தி, ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கான். அந்த பிரீத்தியை சொல்றார், எந்த அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா, வைமுக்கிய மித்ர தத்துவம் அப்படிங்கிற குணத்தை இங்க சொல்லுகிறாராம். ஆழ்வார் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு அதுக்காக தான் பயந்து இருக்காராம் எம்பெருமான். அந்த அளவு பிரீத்தி ஒருத்தருக்கு, இன்னொருத்தர் கிட்ட பிரீத்தி நிறைய இருக்கு. நான் எப்ப தெரியும்னா, அவர் பிரிஞ்சு இருக்கும் போது தெரியும். அவருக்கு பிரிவு வரப்போறதோன்னு அதை நினைச்சு பயந்தார்னா பிரீத்தி ரொம்ப நிறைய இருக்கு என்பதாக தெரியும். அந்த மாதிரி ஆழ்வார் நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்கிற அதிசங்கை எம்பெருமானுக்கு இருக்கான். அதனாலே பயந்து இருக்காராம் எம்பெருமான். அந்த அளவு பிரீத்தி இருக்கு என்பதை இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறார் அப்படின்னு சாஸ்திரியம் சாதித்தார். ஆனால் ஆழ்வார் ஏன் பிரிந்து போகணும் எம்பெருமானுக்கு, அவரும் எம்பெருமான் அனுபவித்தன் இதுக்குதானே இருப்பார் அப்படின்னா, ஆழ்வார் தன்னுடைய அமர்கதையை நினைச்சு பிரிந்து போவாரோ, ஐயோ இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிப்பதற்கு எனக்கு யோகியதை இல்லையே அப்படின்னு நினைச்சு அவர் பிரிந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறானாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பகவத் குணம், ஸ்வவைமுக்கிய த்ரஷ்டத்வம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியம். அனுசந்தானாதிகளாலே ஆசிரியருக்கு தன் பக்கல் வைமுக்கியம் வருகிறதோ என்று தன் வியாக்குலனாகை, ஆசிரியர்கள்னா இதையே ஒரு காரணமாக காட்டி எம்பெருமானை அனுபவிக்க எனக்கு யோகியதை இல்லைன்னு சொல்லி நான் விட்டு புரிஞ்சுத்தால் என்ன செய்வது, இது எம்பெருமான் படக்கூடிய கஷ்டம், அது ஒரு உயர்ந்த குணம். அந்த குணத்தை இங்கே அனுபவித்து பேசுகிறார், அந்த அளவு பிரீத்தி இருக்கு என்று அனுபவித்து பேசுகிறார் அப்படின்னு இந்த திருவாய்மை ஆரம்பத்திலே பார்த்தோம். நாம் வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி, வைகள் வேறும் அமுதாய வானேரே, செய்குந்தா அருண் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து, அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தார், உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை நான் சிக்கன பிடித்து விட்டேன், உன்னை பரம பிராப்தனாக நினைத்து பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு, அதனாலே நான் உண்மை விட்டு விமுகனாக பிரிந்து விடுவேனோ என்று பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தமா. சிக்கனவே சொல்லிட்டு அருள்யோ, சிக்கன பிடித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்யோ, அதனால இனிமேல் நான் போக மாட்டேன், போவேனோ என்கிற பயம் உமக்கு வேண்டாம் என்கிற தாத்பரியத்தினாலே இந்த முதல் பாசுரத்தை இப்படி கைகுந்தா மணிவண்ணனே என்று ஆரம்பித்து சொன்னார். இரண்டாவது பாசுரத்திலே தம்முள்ளே புகுந்த பின்பு எம்பெருமானுக்கு பிறந்த சமிருத்தி, அவன் என்னுள்ளே போனான், என்னுள்ளே ஒக்கவே விழுங்கி புகுந்தான், புகுந்ததற்பின் எங்கும் பக்கம் நோக்கிறான், என்னை தவிர வேறு யாரையுமே பார்க்கவில்லை, என்னையே அனுபவித்துக் கொண்டு என்னையே பார்த்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். இங்க அழகாக பிள்ளான் சாதிக்கும் போது புகுந்ததற்பின், அதாவது எம்பெருமான் புகுந்தானா, ஜெகத் சிருஷ்டியாதி அந்நிய வரதையை போக்கிக் கொண்டு என்னுள்ளே புகுந்தான், புகுந்ததற்பின் அளவிறந்த ஞானாதி சகல கல்யாண குண விசேஷனாய் திஜ்வரனாய் பிரமுதிதனாய் ஹர்ஷாதி செய்யத்தாலே புதுக்கணிந்த திருக்கண்களை உடையனாய் என்னை அல்லது எங்கும் பக்கம் நோக்கறியான் என்கிறார். அவன் இப்பதான் திஜ்வரனாய் பிரமுதிதனாய், அவரோடு கலந்த அப்புறம்தான் அவன் ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷத்தோடு இருக்கானான். திஜ்வரனாய் பிரமுதித்தனாய் சொல்லாம் சொல்லும் போது திஜ்வரக பிரமோதக என்கிற ஸ்ரீமத் ராமாயண சுத்தி நினைவுக்கு வருகிறது நமக்கு. எம்பெருமான் ஸ்ரீராமன் விஜ்வரஹா, விஜ்வரனாய் ஜுவரம் இல்லாதவனாய், கவலை இல்லாதவனாய் அர்த்தம். பிரமுதிதா சந்தோஷத்தோடு கூட இருந்தான், கவலையும் இல்ல சந்தோஷமும் நிறைய இருந்தது. எப்போ அப்படின்னு கேட்டா விபீஷனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணப்புறம் அப்படி இருந்தான் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அபிஷிச்சித லங்காயாம் ராஷ்டசேந்தம் விபீஷணம்
கிருதகிருத்ய சதாராமஹா விஜ்வரஹா தமுமோதஹ அப்படின்னு விபீஷனுக்கு ராஜபட்ட விஷயம் பண்ணப்புறம்தான், இவர் யுத்தத்துல ஜெயிச்சப்பறம் இந்த வார்த்தை இல்ல, இவர்ல சீதாதேவிய பார்த்தப்பறம் இந்த வார்த்தை இல்ல, என்ன விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்புறம்தான் இந்த வார்த்தை, சந்திரவன் அப்பதான் ஜுவரம் இல்லாதவனாக சந்தோஷத்தோடு கூடியவனாக இருந்தான் அப்படிங்கிற அந்த அளவு ஆசிரியர்களோட சேர்ந்து இருக்கணும், அதுதான் அவனுக்கு முக்கியம். அதுல பிரிவுண்டா அதுதான் பெரிய ஜுவரம். அப்படி இல்லாம இப்ப என்னோடு கலந்து இருக்கிறபடினாலே அவன் விஜயனாக பிரமுதீத்தனாக சந்தோஷப்படுபவனாக என்னோடையே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறதே இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். மூணாவது பாசுரத்திலே தாமரை கண்ணனி இன்னொரு பரவும் தலைமகனை பூமருவி கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாமருவி நன்கேற்றி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் தாமருவி நிற்க தந்தார் பாய்மையே வள்ளலே என்பதாக எம்பெருமான் ஒரு அழகான சுபாவம். என்ன வதாந்தியனோ என்ன வள்ளலோ இவன், அவன் எதை கொடுத்தான், வள்ளல்லாம் கொடுக்கணும் இல்லையோ, எதை கொடுத்தான் அப்படின்னா அழகா சொல்றார், நம்முடைய நாவிலே அலறுகிற சொற்களுக்கு தன்னையே விஷயமாக கொடுத்தான் அப்படிங்கிற, நீங்கள் என்னை பாடுங்கள் அப்படின்னு நம்ம நாக்குக்கு தன்னை விஷயமா கொடுத்துருக்கான். இதுவே பெரிய வள்ளல் தன்மை. எம்பெருமானை பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாக்குல எதை வேணுமானாலும் பாடுவோம், ஆமோ என்னென்னதாவோ பேசுவோம், உருப்படியா ஒண்ணுமே இருக்காது. அப்படின்னா இருக்க எம்பெருமானை பத்தி பாடும்போது ஒரு புத்தியை கொடுத்து எம்பெருமான் தானே விஷயமாக நம்ம பாட்டுக்கு விஷயமாக வந்து நிற்கிறான் இல்லையா, அதுதான் ஆத்மதானம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நம்மோட எம்பெருமான் கலந்திருக்கான் கலந்திருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாம்தான் கலந்திருக்கான். நாம் அவனை பேசும்படியாகவும் நாம் அவனை கண்களாலே பார்க்கும்படியாகவும் நாம் அவனை கை கூப்பும்படியாகவும் இப்படியாக எம்பெருமான் நம்மோட கலந்திருக்கான். இப்போ நம்ம நாக்குனாலே அவனுடைய திருநாமங்களையும் அவனுடைய பெருமைகளையும் நாம் சொல்லி சொல்லி மகிழும்படியாக நமக்கு எம்பெருமான் தன்னையே கொடுத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த வள்ளல் தன்மையை கொள்ளும் அதை நினைத்து புகழ்ந்து இப்படி ஒரு குணம் இருக்கிறதே என்பதாக பேசினார். நாலாவது பாசுரத்திலே வள்ளலே மதுசூதனா என் மரகத மலையே உனை நினைந்து எள்கள் தந்த என்றாய் உன்னை எங்கனம் விடுகேன். எம்பெருமானே நான் உன்னை எப்படி விட முடியும், எப்ப நான் எப்படி உடும்படி எப்படி அப்படிங்கிற, இதனால் வள்ளலே வள்ளலே நீ பெரிய வள்ளல், வாசிதற்கு ஆத்மதானம் பண்ணும் சுபாவனையும் செய்கிறார், அடியார்களுக்கெல்லாம் தன்னையே தானம் பண்ண கொண்டிருக்கிற உன்னையே தானம் பண்ணிருக்கிறார் தானம் பண்ணி கொண்டிருக்கிறாய். மதுசூதனா அதற்கு விரோதியெல்லாம் நிரசனம் பண்ணக்கூடியவன் மதுவை ஒழித்தான். எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி நான் உன்னை எங்கனம் விடுகிறேன், உன்னை எப்படி நான் விட முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே அருள் செய்தார். அடுத்த பாசுரம் உயிந்து போந்து என் உழப்பினாத வெந்தி வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, ஐந்து பைந்தலை ஆடரவனை வேவி பார்க்கடல் யோகனை வீரை சிந்தை செய்த என்றாய் உன்னை சிந்தை செய்து செய்தே. எம்பெருமானே உன்னையே அனுபவித்து நான் உன்னையே சிந்தை செய்து 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 என்னுடைய முடிவில்லாத துக்கங்களை போக்கி உனக்கு கைங்கரியம் செய்யும் பெருமையை அடைந்தேன், இனி நான் உன்னை விடுவேனோ என்பதாக தாத்பரியம். முதலிலே முதலிலே உயிர் போந்து என் உழப்பினால் வெந்தி வினைகளை நாசம் செய்து உயிர் போந்து நான் முதல்ல உயிர்ந்தேன் உன் திருவடிகளை அடைந்தபடியினாலே நான் ஒரு உஜ்ஜீவனம் பெற்றேன், உயிர்ந்து போனேன், இதுவரை ஒண்ணும் இல்லாம இருந்தேன். சாக்ஷா சுவாமி சந்திக்கிற சந்தவேனம் ததோ விதுகு என்கிறபடியே உஜ்ஜீவித்து போந்து சம்சாரிகளில் காட்டில் யாவரு தனாய் அப்படிங்கிறார். உயிர்ந்து போந்து ரெண்டுக்கும் அர்த்தம் சாதிக்கிறார். உயிர்ந்து அப்படின்னா ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்தவன் தாழ்ந்து இருக்கக்கூடாது, உயர்ந்து இருக்கணும். அப்ப நான் ஒரு உய்வு பெற்றேன், என்ன உய்வு அப்படின்னா சந்தவேனம் ததோ விதுகு உபனிஷத்து சொல்றது. மனுஷன்ல யாருக்கு உய்வு இருக்கு
தாழ்வு இருக்கு அப்படின்னா எம்பெருமானை அனுபவிக்க தெரியாதவன்றதும் அழியோ ஒண்ணும் இல்லாதவன். எம்பெருமானை அனுபவிக்க தெரிந்தவன் உயிர்வு பெற்றவன், அவன் தான் உண்மையிலே மனுஷன் மனுஷனாக இருக்கிறவன் அப்படின்னு உபநிஷத் சொல்லிட்டு, அதனால உன்னை அனுபவித்தபடியாலே நான் உயிர்ந்து போனேன் அப்படின்னா போந்து அப்படின்னா உயிர்ந்து போந்து உழப்பிலாத போந்து சம்சாரிகளில் காட்டில் வியாவிருத்தனாய். அது மாத்திரம் இல்ல, மற்ற சம்சாரிகள் நிறைய பேர் சொல்லியும் அவெல்லாம் மாதிரி இல்ல. நான் அத்ய பிரவிற்த்தி ஹே லோகம் யூயம் ஹே லோகா யூயம் யூயம் வயம் வயம் சொல்ற மாதிரி நீங்க நீங்க தான் நாங்க நாங்கதான் நீங்களா இப்படி மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், நான் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உயிர்ந்து போந்து உயிர்ந்து போந்து என் உழப்பிலாத வெந்தி வினைகளை நாசம் செய்து, உழப்பில்லாத ஒரு எல்லை இல்லாத வினைய கொடிய தீ வினைகளை எல்லாம் குரூர கர்மங்களை எல்லாம் நாசம் செய்தார். அது மாத்திரம் இல்ல, உனதில் அந்த நாசம் செய்து உனது அந்தமில் அடிமையடைந்தே நான் அப்படியே அதையெல்லாம் நாசம் செய்து உனது திருவடியை அடைந்தேன். அந்தமில் அடிமை உனக்கு கைங்கரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன், அவதி இல்லாமல் நித்திய கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். விடுவேனோ இனிமே இதை விடுவேன். ஐந்து பைந்தலை ஆடரவனை மேவி பார்க்கடல் யோக நிதிரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே. எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டான், ஐந்து தலை ஆதிசேஷனிலே திருப்பார்க்கடலே யோக நிதிரையிலே இருக்கான். ஐந்து பைந்தலை, பைந்தலைனா பசுமை குளிர்ச்சியான தலை, சர்ப்பங்களுடைய தலை குளிர்ச்சியாக இருக்கும் அதை வைத்து சொன்னார். அது மட்டுமல்ல ஒரு குளிர்ச்சி பொருந்தி இருக்கான். ஐந்து தலை சர்ப்பமாக ஆதிசேஷன் இருக்க, ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை இருந்தா கூட இது ஒரு ரூபம், ஐந்து தலை ஏழு தலை ஒன்பது தலை எல்லாம் ரூபம் உண்டு. ஸ்ரீரங்கத்துல சேஷவாகனத்துல ஐந்து தலை சேஷவாகனம், காஞ்சிபுரத்துல ஒன்பது தலை சேஷவாகனம் இப்படியாக இருக்கு. என்ன கேட்டா ஆதிசேஷனுக்கு இப்படி எல்லாம் ரூபம் உண்டான். அந்த மாதிரி இந்த ரூபத்துல ஐந்து பைந்தலை அந்த தலை ஆடி இருக்கு. அனுபவ ஜனிதமான பிரீத்தியாலே கழித்து ஆடி ஆடுகிற திரு அனந்தாழ்வான் மேலே அப்படின்னு சிம்மரமான அனுபவித்து அந்த சந்தோஷத்தினாலே ஆடிருக்கான். அது ஐந்து பைந்தலை ஆடு அரவணை மேவி அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற அரவணை அப்படின்னு ஆடலுக்கு ஆடும்படியான சர்த்தம். ஐந்து பைந்தலை, பைந்தலைன்னா குளிர்ச்சின்னு சொல்லிச்சு கூட, தோது அனுபவ ஜனிதமான பிரீத்தியாலே கழித்தாடுகிற பகவத் சம்சேஷ சுகத்தாலே குளிர்ந்திருக்கான். சந்தோஷத்துக்கு மாத்திரம் காரணம் இல்ல, குளிர்ச்சிக்கும் காரணம் அப்படிங்கறத இங்கே சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அப்படி குளிர்ந்திருக்கான், மனசு குளிர்ந்தா எல்லாம் குளிர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட பார்க்கடலிலே அந்த சயனத்திலே ஆதிசே சயனத்திலே யோக நித்திரை சிந்தை, யோக நித்ரா ரூபமாக எம்பெருமான் சிந்தை பண்ணிட்டு இருக்கான். உறங்குவான் போல் யோகம் செய்த பெருமான் யோகத்தினாலே சிந்தை தான் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை முடிந்து யோக நித்திரை தூங்கிட்டான்னு அர்த்தம் இல்லை, சிந்தை பண்றான். ஐந்து பயன்களை ஆடரவானவே பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த என்னாய் உன்னை சிந்தை செய்து செய்து நான் உன்னையே சிந்தை செய்து செய்து மீண்டும் மீண்டும் உன்னையே சிந்தித்து நான் உயிர்ந்து போனேன். உயிர்ந்து போன்று என் தீவினைகளை எல்லாம் நாசம் செய்தேன், நாசம் செய்து உனது அன்னையில் அடிமை அடைந்தேன், உனக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றினை பெற்றேன். இனி விடுவேனோ நான் விடமாட்டேனே, பின்பும் விட பிரசக்தி உண்டோ அப்படின்னு சாதிக்கிறேன். நித்திய கைங்கரியத்திலே அதிகத்தனான பின்பு விட பிரசக்தி உண்டு, நான் தான் அந்தமில் அடிமையாச்சேன், ஒரு முடிவே இல்லாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கேன். ஏதோ கைங்கரியம் பண்ணோம்னா இந்த காலத்துல கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணோம் உடனே தூக்கம் வந்தா தூங்கிடுவேன் அப்படிதானே. அப்படி இல்லாமல் அந்தமில் அடிமை என்று சொல்வதாக நான் அந்த அடிமையை பெற்றவன் இன்னும் விடமாட்டேன், விட முடியுமோ என்பதாக இந்த பாசுரத்திலே சாதித்தார். இந்த மாதிரி
வாசகங்கள்ல அற்புதமான அர்த்தங்களை சொல்லும் போது அதனுடைய சாரத்தை தாற்பரிய ரத்னாவளியிலே சுவாமி சாதிக்கும் போ சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஸ்வாஸ்வாதாபகத்வாத்ஷே நைகபோக பிரதானாத் தியாக பிரகாசாத் ஸ்திர பரிசரண ஸ்தாபனாத் பாபங்காத் துஸ்ஸாதார்த்தஸ்ய சித்தேஹ விரஹ பயக்ருதேஹ துர்விபேதாத்மயோகாத் நித்யானேகோபகாராத் ஸ்வவிரஹ சகிதம் பிரைக்ஷத கம்போருஹாக்ஷம் ஸ்வவிரஹ சகிதம். தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்று பயந்திருக்கும் எம்பெருமானுடைய அந்த உத்தம சுவாவத்தை இந்த திருவாயுவிலே அருள் செய்கிறார். தான் மிகவும் போக்கியமானவன் என்பதை நமக்கு அறிவித்தவன் எம்பெருமான். வைகள் தோறும் அமுதாய வானேரே என்று எப்போதும் அமுது போலே எப்போதும் எப்போதும் அமுது போலே இருக்கக்கூடியவன் என்பது ஸ்ருதநியததிருஷேஹ. தன்னை ஆசித்தவர்கள் பக்கமே பார்த்து கொண்டிருக்கான், வேற கடாட்சம் கிடையாது. எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே என்று ஆழ்வார் சொல்ல முடியுது. உரையிலே எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன், உள்ளே வந்து ஆழ்வாரோடு கலந்து இருக்கக்கூடியவன், வேற விஷயம் எதுவும் சிந்தை செய்யாமல், ஜெகத் சிருஷ்டி எல்லாம் கூட சிந்தை செய்யாமல் ஆழ்வாரோட ஆனந்தமாக கலந்து இருக்கக்கூடியவன், எங்கும் பக்கம் நோக்கிறான் வேற எதுவும் பார்க்க மாட்டான், அந்த அளவு ஆழ்வாரையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன் என்பதை இந்த இரண்டாவது பாகத்திலே சொன்னார். பலவிதமான போகங்களை எல்லாம் ஆசிரியர்களுக்காக தான் கொடுக்கக்கூடியவன் என்பதை மூன்றாவது பாகத்திலே சொன்னார். தியாக பிரகாசே நாலாவது எம்பெருமானை விட முடியாத அளவு ஒரு சுவாவ பிரகாசம் உடையவன். உன்னை எங்கனம் விடுகேனோ என்று ஆழ்வார் சொன்னார். உன்னை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு விடுவதற்கு முடியாது அவனை, அப்படி போக்கியனானவன், அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உடையவன் என்பதை சொன்னார். ஸ்திர பரிகரண ஸ்தாபனாத் ஸ்திர பரிகரண ஸ்தாபனாத். அது மாத்திரம் இல்ல, நம்மை நிலையான கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி வைக்கிறவன். அதனால நான் எப்படி விடுவேன், உனது அந்தனின் அடிமை அடைந்தேன் விடுவேணும் என்றுதானே ஆழ்வார் சொல்றார். இரண்டாவது பாசுரத்துல அந்த வில் அடிமை, அதுதான் சுவாமி தேசியின் ஸ்திர பரிசரணம் சாதிக்கிறார். ஏதோ எம்பெருமானை பூலோகத்துல கைங்கரியம் பண்ணுபவர்கள்லாம் எம்பெருமானை விட்டு விடுவார்கள். ஏனென்றா ஸ்திரமான கைங்கரியம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணுவோம் அப்புறம் அது விட்டுட்டு வந்துடுவோம் அது கொண்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த வில் அடிமை அடைந்தேன் விடுவேணும் என்று ஆழ்வார் சாதிக்கிறேன். இனிமே நான் இப்படி விட முடியும், அந்த இல்லாத அடிமையை பெற்றவன் விட முடியுமோ, ஆனால் நான் விடுவேணும் என்பதாக சாதிக்கிறேன். இப்படி ஆசிரியர்களுக்கு தன்னிடத்திலே அந்தமின் அடிமை, எல்லை இல்லாத முடிவு இல்லாத ஒரு அடிமை, அந்த அடிமையை எம்பெருமான் தானே கொடுக்கிறான். அதனால்தான் ஸ்திர பரிசரண, ஸ்திரமான ஒரு நிலையான ஒரு பரிகரணத்திலே ஒரு கைங்கரியத்திலே ஸ்தாபனா வைக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறதை இந்த பாசுரத்திலே சொன்னாராம். ஒவ்வொரு பாசத்திலையும் சாரமான அர்த்தத்தை சாரமான விஷயத்தை சொல்லும் போது இங்கே உனது அந்தவில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ என்பதை சாரமாக எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட நான் இது விடுவேனோ என்பதாக நான் விடமாட்டேன் என்று எம்பெருமானிடமே சாதிக்கிறார். ஆனால் நீ பயப்பட வேண்டாம், ஆழ்வார் விட்டு அகன்று விடுவாரோ என்று பயப்பட வேண்டாம் என்பதாக தாத்பரியம். அடுத்து ஆறாவது பாசுரம், உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவனைகள் முழுவே அறிந்தனன் யான். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வம் தீண்ட என் முன்னை கோளறியே முடியாததன் எனக்கே. எம்பெருமானே, நான் உன்னையே சிந்தை செய்து எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
உன்னுடைய மொழிகளையே இசையாக பாடி பாடி பின் அதையே நான் நினைத்து ஆடி ஆடி என்னுடைய முன் பாபங்களையெல்லாம் முழுவதும் வேரோடே அறுத்தேன். எம்பெருமானே, ஹிரண்யகசிபுவை சிந்தையினால் உன்னை இகழ்ந்த ஹிரண்யகசிபுவை மார்பம் கீழ்ந்த நரசிம்மமூர்த்தியே, என் உன்னை கோலதியே, முடியாததல் எனக்கு எனக்கு முடியாதது எது? இப்படி ஒரு தண்ணி இருக்கும் போது எனக்கு முடியாதது எது என்பதாக சாதிக்கிறார். முடியாததுன்னா பூர்ணமாகாதது எது, எனக்கு இல்லாதது எது என்கிற அர்த்தத்திலே சாதிக்கிறார். சர்வமும் பூர்ணம் என்றபடி உன்னை பெற்ற பிறகு சர்வமும் பூர்ணம் தான், எனக்குமே முடியாதது ஒண்ணு கிடையாது. என்ன வந்த பிறகு முடியாதுன்னு என்ன? ஏன்னா உன்னுடைய அனுபவம் வந்தபடினாலே சர்வமும் பூர்ணமா அப்படின்னு சாதிச்சேன். இந்த பாசுரத்திலே உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமொழி இசை பாடி ஆடி உன்னையே சிந்தித்து உன் நெடுமாமொழி இசை உன்னுடைய தீர்க்கமான சீசுக்திகள் அதை இசையாக ராகத்தோட பாடி ஆடி பாடுறது மாத்திரம் இல்லாமல் ஒரு பிரீத்தி அதிகமாக ஆயிட்டால் அப்போ ஆட தோணும், அந்த பாட்டுக்கு ஈடாக ஆட தோன்றும். அதை செய்து என் முன்னை தீவனைகள் முழுவேர் அறிந்த நான் தான் அதன் மூலம் பயணம் என்ன ஆச்சு கேட்டா, இப்படி எம்பெருமானை நினைத்து பாடி ஆடி அகங்கோயில் இருக்கும்போது என்னுடைய பழைய பாபங்களை எல்லாம் மொத்தம் வேரோடே போயிட்டு அப்படின்னா, உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்பம் கீழ்ந்த என் முன்னை கோளரியே. இரணியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உன்னை சிந்தையினாலே இழந்தவன். இதோ ஏதோ வாயில மாத்திரம் சொல்லுகிறான் என்பது மாத்திரம் இல்லாமல் மனசாலேயும் மகாத்வேஷியாக இருந்தவன். அவன் வாயினாலேயும் மகாத்வேஷியா இருந்தவன், மனசாலேயும் மகாத்வேஷியாக இருந்தவன். அந்த ஹிரண்யனுடைய அகலம் கேண்ட விசாலமான வக்ஷத்தை அதை நகத்தாலே பிளந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட என் முன்னை கோளறியே அப்படிங்கிறார், எனது முன்னை கோளறியே எம் நரசிம்மனே அப்படிங்கிறார். இதுதான் அழகான விஷயம் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அதை ஆழ்வார் உறுதியை கொண்டாடுறார். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்பம் கேண்ட கோளறியேன்னு சொன்னா போறாதா, எம் கோளறியே அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறாரு. எதுக்காக அப்படின்னா, நரசிம்மவாய் உதவித்தும் நமக்கு என்று இருக்கிறான். நரசிம்ம அவதாரம் பண்ணி ஆழ்வார் அது எம்பெருமான் உபகாரம் பண்ணது எனக்காக உபகாரம் பண்ணார் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறாராம். ஆனால் தான் என் முன்னை கோளவியே அதையும் சாய்க்கணும். ஆனால் நீ இருக்கும்போது முடியாது எனக்கு, எனக்கு முடியாது எது, நீ எனக்காக இருக்கும்போது எனக்கு முடியாது எது, எனக்காக தானே நரசிம்ம அவதாரம் பண்ணாய் உன்னை முன்னொரு நாள் கோளறியே. அவர் வீரமான மிடுக்கத்தோடு கூட ஒரு பலிஷ்டமான சிங்கமாக கோள் சிங்கமாக அவதாரம் பண்ணவனே என்ன அர்த்தம். அப்ப அதுல என் முன்னை கோளறியே அப்படின்னு சொன்னபடினால தம்முடையதாக அழுவார் சொல்றார் என்பது அர்த்தம். எனக்காக நிச்சயம் அவதாரம் பண்ணார் என்பது. ஆனால் இன்னொரு கேள்வி வரும், ஆழ்வார் வேணா சொல்றாரு எனக்காக நிச்சயம் அவதாரம் பண்ணார் அப்படின்னு, ஆனா ஆழ்வார் நிச்சயம் அவதாரம் பண்ணார் இல்லையே. பிரஸ்தே நிசிம்ஹம் அப்படின்னு சொல்றார், பிரஸ்தனுக்காக தானே நிச்சயம் அவதாரம் பண்ணார், அது தனக்காக பண்ணதாக ஆழ்வார் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சாட்சா சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். ஆசிரியர்களே, ஒருவனுக்கு செய்ததும் தமக்கு செய்ததாக நினைக்கிறார் என்று பகவத் சம்பந்தம் இல்லையாம தலையே. அழகான விஷயம், அடியார்கள் யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்தால் அது தனக்கு செய்த பெரிய உபகாரமா நினைக்கிறாரா? ஒரு வைஷ்ணவன் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இன்னொரு வைஷ்ணவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தனக்கும் அந்த நல்லது கிடைச்சாச்சு அதை ரொம்ப சந்தோஷப்படணும், அவருக்கு தானே எனக்கு இல்லை அப்படின்னு அவரையும் தன்னையும் பிரித்து பார்ப்பது வைஷ்ணவ லட்சணம் கிடையாது. பிரித்து பார்க்க கூடாது. அவருக்கு ஒண்ணுன்னா அவருக்கு ஒரு சம்பத்து அப்படின்னா அதுல நிறைய சந்தோஷம் இவனுக்கு இருக்கணும், ஆஹா என்னை சேர்ந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பத்து வந்திருக்கேன் அப்படின்னு அதை நினைச்சு ஒருத்தருக்கு ஒரு ஏதாவது ஒரு உயர்வு வந்து நினைச்சுக்கோங்க, ஒரு வைஷ்ணவருக்கு இந்த உயர்வு வந்திருக்கு அப்படின்னு அதை நினைச்சுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும்படியாக இருக்கக்கூடியவன் வைஷ்ணவன். அப்படி சந்தோஷப்படல அப்படின்னு வச்சுக்கோங்க,
அவனுக்கு பகவத் சம்பந்தம் இல்லைன்னு அவரு அவருக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. அவருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, அவர் எக்கட எடுத்து போனா எனக்கு என்ன, அவர் நன்னா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வைஷ்ணவனை அநாதரித்து இருந்தால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, அவன் உனக்கு பகவத் சம்பந்தமே இல்லைன்னு இருக்கும். பகவத் சம்பந்தம் இருக்குமானால் அப்ப பகவான் விட்டு இந்த சம்பந்தமும் கட்டாயம் வரதானே வரும். இது இல்லாமல் வெறும் பகவானோட மாத்திரம் சம்பந்தத்தோடு கூட அது நிற்கும். இந்த சம்பந்தம் மொத்தமும் தேன வரத்தானு வரும். அது இல்லாட்டா அப்ப பகவத் சம்பந்தமே விட்டதாதான் ஆகும். அது என்ன, அதுதான் அழகா சொல்ற ஆசிரியத்திலே ஒருவருக்கு ஆசிரியர்களே ஒருவருக்கு செய்தும் தமக்கு செய்ததாக நினைக்கிறாரென்று பகவத் சம்பந்தம் இல்லையா மத்தனை அப்படின்னு. அதனால அடியார்கள் யாருக்காவது ஏதாவது செய்தால் அது தனக்கு செய்ததாக நினைத்து சந்தோஷப்படுவோம் தான் பகவத் சம்பந்தம் உடையவன், இல்லாட்டா பகவத் சம்பந்தம் இல்லை என்பதாக அர்த்தமாகிவிடும் என்ற ஒரு குறிப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. என் முன்னை கோளறியே பிரகலாதனுக்காக வந்தவனை தனக்காக வந்த நரசிம்மனாக ஆழ்வார் சொல்றார். எம் உன்னை கோளறியே முடியாதது எம் எனக்கே, எனக்கு முடியாது எனக்கு என்ன இருக்க முடியும் எனக்கு என்ன இப்ப இல்லை எனக்கு என்ன அர்த்தம் கேட்டா, தத் பிரசாத விஷயமான எனக்கு உன்னுடைய அனுகிரகத்துக்கு விஷயமான எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீதானே இங்க வந்திருக்காய், இங்க வந்து ஆப்ததானம் பண்ணி கொண்டிருக்கிறாய், உன் அனுகிரகத்துக்கு விஷயமான எனக்கு முடியாதது அப்படிங்கிறது எது இருக்க முடியும், முடியாதுன்னா சித்திக்காதது எது, மொத்தமும் சித்திச்சிருத்தும் அப்படின்னு அர்த்தம். தத் பிரசாத விஷயனான எனக்கு பூர்ணமாகாதது எது, சர்வம் பூர்ணமா என்றபடி அப்படின்னு தாத்பரியம் சாதிக்கிற பிள்ளான் சாதிக்கும் போது இப்படி உன்னை சர்வ கரணங்களாலும் அனுபவித்து என்னுடைய சமஸ்த பிரதிபந்தங்களையும் போக்கினேன், ஆசிரியர் உன்னை கோருவதற்கு முன்பு அவனுடைய இஷ்டத்தை முடித்துக் கொண்டிருக்கும் சுபாவனானவனே எனக்கு முடியாதது என் இந்த சமர்த்தியெல்லாம் உன்னுடைய பிரசாதத்தாலே விளைந்தது என்கிறார். இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, அழகான விஷயம், ஆசிரியர் உன்னை கோருவதற்கு முன்பு அவனுடைய இஷ்டத்தை முடித்துக் கொண்டிருக்கும் சுபாவனே அப்படிங்கிற ஆசிரியர்கள்லாம் உங்ககிட்ட ஏதாவது விஷயத்த கேட்கணும்னா அவ கேட்கறதுக்கு முன்னாடி அவ காரியத்தை நடத்திடுவான் என்பதுவான், அப்படிப்பட்ட சுபாவனானவனே அப்படிங்கிற வந்து கேட்கணுங்கிறது இல்ல, கேட்கறதுக்கு முன்னாடியே சிம்மிரவான் கலந்தை கொடுக்கக்கூடியவன் தான். ஆழ்வார் பாசுரத்துல என் முன்னை கோளறியே அப்படின்னு சொல்றான், முன்னைனா முன்னாடியே கோளறியாக இருக்கக்கூடியவன். நான் போய் கேட்ட பிறம் இவர் வந்து பிரச்சாதன் வந்து கேட்கிறார், அப்பா தயவு பண்ணி என்னோட அவதாரம் பண்ணு இந்த சிறைஞ்சு கசிவு இப்படி சொல்றார், அதெல்லாம் கேட்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரகலாதன் கேட்டாரா, பிரகலாதன் கேட்கவும் இல்ல, பிரகலாதன் சங்கல்பம் பண்ணிக்கவும் இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடியே பெருமான் வந்து அவதாரம் பண்ணிட்டாரா. அழகா சொல்ற ஸ்தம்பே ஹரி ரத்திய என்கிற ஸ்ரீ பிரகலாத ஆழ்வாருடைய சங்கல்பத்தை ஜடிதி பூர்ணமாக்கினது உன்னை என்கிற பதத்துக்கு அபிப்பிரேதமாய் இதுவும் ஆசிரிய இஷ்ட பூரணங்களுக்கெல்லாம் உபலட்சணமாகிறது என்று கருத்து. அப்படி சித்தமாக காத்திருந்தான் எம்பெருமான். அலம்பிட்ட தோணை அவன் தட்ட ஆங்கே அலம்பிட்டு வாழுகிற சிங்க உருவாய் என்று சொல்லுகிற மாதிரி ஏதோ அவன் தூணை தட்ட உடனே அந்த சுவாமி நிசிம்மன் அவதாரம் பண்ணிருக்க. இப்போ அப்ப முன்னாடியே இருந்திருக்காருன்னு அர்த்தம், அந்த நிசிம்ம ரூபத்திலேயே முன்னாடி இருந்திருக்காருன்னு அர்த்தம், இருக்கவே இல்லாத அவர் அவதாரம் பண்றார். அப்ப சம்பத்திலே ஹரிஹி இருக்க அப்படின்னு பிரகலாதன் சொன்னார். அந்த பிரகலாதனுடைய சம்ப அந்த சங்கல்பத்தை அப்படியே உடனே செய்யாக்கிட்டார். என்ன, உன்னை கேட்பதற்கு முன்பாக ஜடிதி பூர்ணமாக்கினது, உடனே பூர்ணமாக்கிட்டார். நான் சொன்னேன் வருவார் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். எங்க கம்பத்தை கத்துனேனே எங்க யாரும் வரக்கானுன்னு என்ன கேட்டா, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் வர்றதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரகலாதம் சோத்தம் பண்ணி எம்பெருமானே நீ வரவேணும் வரவேணும் வந்து சேவை தர வேணும் அப்படின்லாம் பிரார்த்திச்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து அப்படின்லாம் கதை இல்லையே. இவன் தூணை தட்டுறதுக்கு முன்னாடியே தயாரா இருந்த மாதிரி வச்சிருக்காரு, முன்னாடியே அங்கே ஏதோ தூணுக்கு எல்லாம் இவரை வச்சு தூணை கட்டின மாதிரி இருக்கு. அழகா சொல்லணும்னா முதல்ல நிசிம்மனை வச்சு அப்புறம் தூணை கட்டிருக்கான் போல, அப்படி சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள இருந்துருக்காரு. சேனநீதி வந்து சொல்றான், நான் இவரை வச்சு தூணை கட்டிலேங்கிறான் அவன், ஆனா நான் உள்ள எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு திருவாளர் வந்து அவதாரம் பண்றாராம். அதனால முன்னை கோளறியே அப்படிங்கறதுனால முன்னாடியே வந்து நாச்சியார் சொல்லும் போது 33 அமரருக்கு
முன் சென்று கப்பந்த வைப்பும் கலியே தூய்னகாய் என்று சொல்லுகிறார்களே, முன் சென்று கப்பந்த வைக்கும் முன்னாடியே என்று எந்திரமான் காப்பாற்றுவான். நாம எல்லாம் கூட ஒரு விஷயம் பிரார்த்திக்கணும் போறோம் வச்சுக்கோங்க, நம்ம பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரமான் வந்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கான் அப்படிங்கிற அவருடைய ஒரு குணம் அதை இங்க சொல்லுகிறார். என் முன்னை கோளறியே முடியாதுதான் எனக்கே. அப்படி ஒருத்தன் நீ எனக்கு கிடைச்சிருக்கும் போது எனக்கு முடியாது என்ன இருக்க முடியும்? நீ அதுவும் நரசிம்மனாக நீ இருக்கும் போது முன்னாடியே வந்து என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கும் போனாக இருக்கும் போது எனக்கு முடியாது, எனக்கு திட்டாது எது இருக்க முடியும் அப்படிங்கிறார். பொய் ரக்ஷதி ரக்ஷகை சிவன்னீஹி பொய்த்த அரக்ஷதி ரக்ஷகை சிவன்னீஹி இது நிச்சித தீஹி சிரியாம் நித்தியம் நிகரே வேகவதி தட்டாஸ்திரையன் பாம் என்பதாக சுவாமி தேசிகனும், நீ ரக்ஷகனாக இருக்கும் போது எனக்கு வேறு யார் தேவை, எனக்கு வேறு ஒரு ரக்ஷகன் தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு இனிமே முடியாதது எது? நிசிம்மன் ரக்ஷகன் அப்படின் போது எனக்கு முடியாத காரியங்கிறது எதுவும் கிடையாது. பொய்த்த அரக்ஷதி நீ ரஷிக்கல கைவிட்டுட்ட அப்படின்னா அப்பவும் எனக்கு தேவை கிடையாது வேற எதுவும். நீயே கைவிட்ட அப்புறம் எனக்கு வேற எதுவும் வேணும் ஒன்றும் கிடையாது. அதனால நான் உன்னையே ஆசிரியத்திருப்பேன் அப்படின்னு சுவாமி தேசியன் அங்க சொன்னார். அதே மாதிரி பொய் ரக்ஷதி ரக்ஷகை சிமன்யி அப்படின்னு சொன்ன மாதிரி நீ ரட்சிக்கும் போது எனக்கு முடியாது என்ன இருக்க முடியும், நான் வேற எதுக்கு எதுக்காக போக வேணும், எங்கேயும் போக வேண்டாம் என்பதை இங்கே அவர் செய்தார். இந்த பாசுரத்துக்கு ஆச்சரியமாக சுவாமி தேசியன் சாதித்து பாப பங்கா அப்படின்னு பாபத்தை எல்லாம் நாசம் செய்பவன் என் முன்னை தீவிரைகள் முழுவேர் அறிந்தான் ஞான் அப்படின்னு இரண்டாவது வரியில எம்பெருமானை அடைந்து என்னுடைய அலாதியான முன்காலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தீவினைகள் பாபங்கள் எல்லாம் மொத்தமாக வேரோடு கூட பறிக்கும்படியாக ஒன்றும் இல்லாததாக நான் பெற்றேன் அப்படிங்கிறார். அப்ப என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கினவன் நீ என்பது அர்த்தம். என் முன்னை தீவினைகள் முழுவேரறிந்த நன்யான் அதான் பிள்ளை சாதிக்கிறார். என்னுடைய சமஸ்த பிரதிபந்தங்களையும் போக்கினேன், என்னுடைய எல்லா பிரதிபந்தங்களையும் போக்கினவனே அப்படின்னு. இப்படி உன்னை சர்வ கரணங்களாலும் அனுபவித்து என்னுடைய சமஸ்த பிரதிபந்தங்களையும் போக்கினேன். அதே பிள்ளாருடைய சுருக்கமான ஒரு சர்வ கரணங்களாலும் அனுபவித்துக்கு என்ன கேட்டா, உன் நெடுமாமொழி இசை பாடி ஆடி அதே அழகா இருக்கு. உன்னை பார்த்தோமே பார்த்தா ஒவ்வொரு வரைக்கும் அழகான இருக்கு. உன்னை சிந்தை செய்து செய்து உன்னை சிந்தை செய்துன்னு சொன்னா போறதா, உன்னை சிந்தை செய்து செய்து திருப்பி திருப்பி செய்து உன்னை சிந்தை அப்ப குழப்பணா மீண்டும் மீண்டும் செய்து அப்படின்னு அர்த்தம். நெடுமா மொழி இசை பாடி ஆடி உன்னை பற்றியான வார்த்தை அது மொழி, உன்னை பற்றியான மொழினா சீசக்தி, அது நெடுமொழி தீர்க்கமான மொழி, அது மாமொழி அவ பெருசு தீர்க்கம்னா காலத்தினாலே நெழு பெரிய மொழின்னு அர்த்தம் இல்ல, அது மாத்திரம் இல்ல ரொம்ப உயர்ந்தது. அந்த மொழியை நான் என்ன பண்ணேன், இசை பாடி இசையோட ராகத்தோட பாடுவேன் ஆடி, அதுதான் சர்வகரணங்கள் ஆகும். ஆயால பாடுவது மாத்திரம் இல்லாம சரீரத்தாலையும் மொத்தத்தாலையும் ஆடி பிரீத்தி சேர்த்தாலே அந்த பாட்டுக்கு ஈடான அபிநயம் தோன்றும்படி ஆடி அப்படிங்கிற சாட்சாத் சொல்லி நான் பாடினேன், அந்த பாட்டுக்கு ஈடாக ஆடணும் அதை நானே ஆடுவேன். இப்படி பாடி ஆடி என் முன்னை தீவனைகள் முழுவே அறிந்தவன் தான் பரமடினாலுமே பாவங்கள்லாம் தீர்க்க முடியும். அதனால மொத்தத்தையும் முழுவே வாசனையோடு கூட எல்லாத்தையும் நான் அறிந்தேன், மொத்தத்தையும் வெட்டியாச்சு. உன்னை சிந்தையினால் இழந்த இரண் என் அகல் மார்பம் கீழ்ந்த என் முன்னை கோளறியே முடியாது எனக்கே அப்படின்னு சிந்தையினால் இழந்தங்கிறதும் ரொம்ப அழகான விஷயம். இரண்டு மனசினால கூட தப்பு பண்ணிருக்கான், ஏதோ வெளிவேஷம் போட்டுக்கான்னு மாத்தம் இல்ல, கொத்தனாலையும் எம்பெருமான் கிட்ட எம்பெருமானை இழந்திருக்கான். இப்படிப்பட்ட இரண்டு நொண்டி அகல் மார்பம் கீழ்ந்தவன் எம்பெருமான் அதையே சொல்லியிருந்திருப்பேன். அந்த நிசிம்ம அவதார வைபவத்தையே சொல்லியிருந்திருப்பேன். சொல்லிருக்கும் போது எனக்கு முடியாது என்ன இருக்க முடியும், இங்க முடியாது என்ன இருக்க முடியும் எந்த தைரியத்தை சொல்றனா பாபங்கள் எல்லாம் போயிடுத்துங்கிற தைரியத்தை சொல்றார். அதனால அதையே இந்த பாசுரத்துக்கு
சாரமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். பாபம் பங்காது முடியாது நன் எனக்கேள் இனி முழுவேல் உலகம் உண்டான் முகந்து வந்து அடியேனுள் முகந்தான் அகல்வானு மல்லன் இனி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எவர் கீழ்மேல் ஏழு பிறப்பும் விடியா வெண்ணரகத்து என்றும் தேர்தல் மாறினரே என்பதாக ஏழாவது பாசனம். இதனுடைய அர்த்தத்தை நாம் நாளை பார்க்கலாம், அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.